போக வரெல்லாம் கேட்பாரு ஆஃபீஸில், பேசிட்டீங்களா வசந்த் கிட்ட, பேசிட்டீங்களா வசந்த் வசந்த் அப்படி. சரி ஓகே நம்ம மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்னும் நான் மீட் பண்ணேன். அண்ட் நான் அவரை மீட் பண்ணோடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இவர் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட். அதுதானே முக்கியம், வி நீட் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ இப்போ சி அசோக்கே எடுத்துக்கோங்க, ஹீஸ் டூயிங் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். அண்ட் அவர் வந்து அசோக் இஸ் நாட் த டைப்ல இதில் எனக்கு இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அவருக்கு அந்த ஸ்டோரி ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுவார். ஐ சா த சேம் திங் இன் வசந்த், ஐ ஃபெல்ட் வா யூனோ ஐ எம் லக்கி டு கெட் டூ பீப்புள். ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இன்னும் ஒரு இன்வெஸ்டடாக இருக்காங்க அந்த ரோல் மேலே அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட கதை சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அவர் கேட்ட கேள்விகள், அவருக்கு வந்து இது எப்படி பிளே பண்ணும், அதெல்லாமே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போதே எனக்கு ஐ நியூ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம், ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு ஓகே இது 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 நல்ல கெமிஸ்ட்ரி, செம்மையாக செம்மையாக இருந்துச்சு. அதான் சார் மேம் சொல்லியிருந்தேன், ராக்கி ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம தமிழ் சினிமாவை பார்க்கும்பொழுது ஒருத்தர் ஒன்று பேங்கராக ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே அதுக்கப்புறமா பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. அது தாண்டி நீ ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அது எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் ரேஞ்சு கொண்டு போயிடுச்சு, இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எதனால் இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு, அண்டு யுவன் சாருக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த லவ், ஏன்னா மேம் சொல்லும் போதே தெரியுது அவர் உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்காரு, உங்களுக்கும் அவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதை பற்றி. ஐ மீன் யுவன் சாருக்கும் எனக்கும் உண்டான லவ் வந்து எனக்கே வந்து லைக் இந்த இந்த படத்தோட இந்த ப்ரொமோஷன்ஸ் அப்போ தான் புரியுது. வென் ஹி செட் மை நேம், இந்த படத்துக்கு வந்து வசந்த் ரவி போங்க போங்கன்னு அவங்க அப்போ சொன்னது வந்து எனக்கு இப்போ தான் ரெண்டு நாள் மட்டும் தான் தெரியும். நான் அது வரைக்கும் மேம் சொல்ல யாருமே சொல்ல எனக்கு தெரியாது. And I think that is because Tharamani lerndu ipo varaikum or travel irundirukku sir oda and sir family oda, so and or goodwill irundirukku and he would have liked my work, na pandra padangal ellame avarku theriyum, so adanalae somewhere he felt indha padam vandu na irundha apta irukku nu avarku thonirukku. Adukku Yuvan sir ku thanks and I'm always thankful to him from my first film. இது வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததே வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான். லைக் ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் ராம்காம், இந்த ஜானர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தோ நான் ராக்கி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கும் ஒரு ஆக்டராக எல்லா ஜானர்ஸும் பண்ணணும், எல்லா கைண்ட் ஆஃப் லைக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும், எல்லா கேரக்டர்ஸுமே வி ஹவ் டு ஹேண்டில் இட் அப்படின்னு இருந்தது. அது கரெக்ட் டைமில் எனக்கு இது இட் கேம் இன் அண்ட் ஐ இமீடியட்லி ஒரு ஒரு ப்ராசஸில் சில டவுட்ஸ் இருந்தது, அதை உட்காந்து மேம்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி என்ன இதுக்குள்ளே எப்படி நான் யூனோ ஃபிட்னு ஆகிறதுக்கு என்ன தேவையோ நான் ஐ கிளாரிஃபைட் அண்ட் ஐ காட் கன்வின்ஸ்ட் அண்ட் அப்படியே நான் வந்துட்டேன். அண்டு லுக்காகவும் சரி அந்த படத்துக்காக நிறைய மாற்றிருந்தீங்களோன்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஃபுல்லாக அந்த கண்ணு தூங்காமல் ஒரு மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வந்து, நீங்கள் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கும், இல்லை காஷ்மீர் ஆப்பிள் எப்படி இருக்கணும், அப்படி எப்படி பிங்க் கலரில் ஜொலிக்கிறீங்க, அதில் டோட்டலாகவே வேறையாக இருந்தீங்க. அதுக்காக ஏதாவது மெனக்கடல் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. மேக்கப் தான், கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு பையன், அவங்க அம்மாவை பார்த்துக்கிற ஒரு பையன், லைக் அவனுக்குன்னு இன்டர்னலாக வந்து ஹி விட் கோ த்ரூ சம்திங், பட் ஸ்டில் பிரியா மேம் மாதிரி தான் எக்ஸ்டர்னலாக அவன் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருப்பான். பட் ஜஸ்ட் தட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் இட் இன் மோர் ஃபன்னி வே. பட் ஸ்டில் ஐ மீன் அந்த அந்த கேரக்டர் வேறு இல்லை. இப்போ நம்ம டே டு டேயில் வந்து இப்போ நம்ம வேறு மாதிரி இருக்கோம் கண்டிப்பாக. மேம் எனக்கு சீரியஸாக பார்க்கும்போது அனந்தம் பயங்கர ஃபேவரெட்டு. அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு ஒரு பிளாட்டையும் லாக் பண்ணும்பொழுதும் அது ஸ்டார்ட் டு எண்ட் கரெக்டாக இருக்கும், மறுபடியும் அந்த அந்த பிளாட்டில் வேறு ஒரு கதை இன்டர் கனெக்ட் ஆகும் போதும் அதோட பிளே அதோடய ஃப்ளோ எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். எல்லா வெப்சீரிஸோட ஹை பாயிண்ட்டும் நான் பயங்கரமாக இன்னும் ரசிக்கிறது என்னென்னா, அது முடியும் போது அடுத்த சீசனுக்கோ இல்லை அடுத்த பார்ட்டுக்கோ ஒரு எண்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய ஹைப்பில் நமக்குள்ளே ஒரு பேங் ஒன்று க்ரியேட் பண்ணும். நீங்கள் அதையும் அதில் க்ரியேட் பண்ணி தந்திருப்பீங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீசன் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அது அப்படியே நீங்கள் ஃபோன் பண்ணி ஜீக்கு கேட்டுடுங்க, அதுதான் பெட்டர். பிகாஸ் எனக்கே தெரியாது, என்கிட்ட இன்னும் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. அவங்க நான் வேற ஏதோ பண்ண போறேன். அதுக்கப்புறம்
ஹவு இட் ஷுட் ரீச் பீப்புள்ன்றத ப்ரொடியூசர் நோஸ் பெஸ்ட். ஓகே, இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை YSR ஃபில்ம்ஸ் அண்ட் ஜியோ ஸ்டுடியோஸ். தே ஹவ் டேக்கன் த கால் தட் இந்த மாதிரி இப்படி வரணும்ன்ட்டு. வி ஜஸ்ட் வாண்டட் டு ரீச் பீப்புள். எங்களுடைய வேலை இஸ் டு மேக் இட் ரீச் பீப்புள். அதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வேர் எவர் இட் கம்ஸ் தட் இட்ஸ் கம்மிங் அவுட். ஐ திங்க் வி ஷுட் லுக் அட் இட் லைக் தட். யூனோ, இப்போ வந்து வெளியே வரப்போது பீப்புள் ஆர் கோயிங் டு சீ இட். எங்கே பார்த்தா என்ன, தே ஷுட் சீ இட் அண்ட் என்ஜாய். அவ்வளோதான், வி ஹவ் மேட் அ ஃபன் ஃபில்ம் அண்ட் வி ஆர் ஹாப்பி தட் பீப்புள் ஆர் வாட்சிங் இட். அவ்வளோதான். சார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் படங்கள் எல்லாமே தியேட்டர் ரிலீஸ் தான், இதான் ஃபஸ்ட்டு ஓடிடின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்குது? எனக்கு இது ஃபஸ்ட் ஓடிடி ஃபிலிம்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அப்படி தான் இருக்கு. ஸோ ஐ அக்செப்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஓடிடி ஃபிலிம் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. அண்டு அது சொல்லும் போது ஏதாவது ஷாக்கிங்காக இருந்ததா? எது சொல்லும் போது? ஓடிடி அப்படின்னு சொல்லி ஓடிடி அது சொல்லும் போது ஷாக்கிங்னா, இட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் ஐ மீன் நம்மளுக்கு வந்து படம் எனி ஆக்டர் எனி டைரக்டர் படம் தியேட்டருக்கு வரணும்னு தான் எடுக்கிறோம் கண்டிப்பாக. பட் அது எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஒரு சே தானே இருக்குது. நம்ம 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 இன்ட்ரெஸ்ட்டை சொல்லலாம், பட் தே ஹாவ் தேர் ஓன் மேத்தமெட்டிக்ஸ், தேர் ஓன் தேர் ஓன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். அவங்களுக்கு இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதோட ஓடிடியில் வந்து ஓடிடியில் வர்றது வந்து இட்ஸ் மேக்கிங் தம் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அந்த டீல் ஏதோ கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு அது கமர்ஷியலாக பெட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். அண்டு சினிமான்னு வரும்போது நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம். இப்போ ரெண்டு பேரும் காமனாக கேட்குறேன், ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு, நீங்கள் படம் பேர் சொல்ல வேணாம், ஆனால் இந்த படம் பார்த்துட்டு இது இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் நம்ம எழுதியிருக்கோம், ஆனால் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? இல்லை ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நமக்கான ஒரு படமாக ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? புரியல எனக்கு க்வெஸ்சன். என்னென்னா, இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நாமளும் வேறு ஒரு கதை எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த கதையை விட நம்ம இது பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். பட் நம்ம இன்னும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகலை, இல்லை அதை லான்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸில் போகாமல் இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது. அந்த மாதிரிலாம் ஆயிரம் கதைகள் இருக்குங்க. ஆயிரம் படம் பார்த்தோன்னா, ஐயோ இதே மாதிரி நான் யோசிச்சேன்னெல்லாம் தோன்றது உண்டு. அது தட் இஸ் நத்திங். ஏன்னா பத்து பேருக்கு அதே தாட் வரும். ஹூ இட்ஸ் ஜஸ்ட் அவருக்கு வந்து லக், ஹூஎவர் த பர்சன் இஸ் ஆர் ஹூஎவர் த லேடிஸ், அவங்க போய் பிச் பண்ணி அவங்க படம் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வரும். தட்ஸ் ஆல் நேச்சுரல் தான் சார். நீங்கள் என்ன, நான் எதுக்காக கேட்டேன்னா, எனக்கு ஜோக்கரோடைய ட்ரெய்லர் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும், அப்படி ஒரு படம் தமிழில் இருந்து அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் பயங்கராக பண்ண முடியுமோன்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அப்படி கேட்குறான். சரி, அந்த மாதிரி இருக்குது தான். ஸோ ஐ மீன் சம்திங் லைக் தட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ், யா வை நாட், ஐ மீன் லவ் டு டூ. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அதுக்காக கேட்குறேன். வரைக்கும் யோசிக்கல. ஐ மீன் ஸோ ஃபார் ஐ ஹவ் நம்பர் தாட். பட் ஒரு பயோகிராஃபி, ஒரு ஆக்டரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரகுவரன் சரோட பயோகிராஃபி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஐ ஃபீல் ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் ஐ லவ் ஹிம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறையா பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ் வருது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி. அண்டு நீங்கள் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போது இந்த பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன கேள்விப்பட்டனா, ஒரு ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் அந்த கேரக்டராகவே தான் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருப்பார், வெளியிலையும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு பார்த்துருக்கீங்களா? யா, ஐ ஹர்ட் இஸ் அ வெரி அகெயின் அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர் அண்ட் இஸ் சச் அ ஹார்ட் வார்மிங் பர்சன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் யா, நவர் மெட்டும். அண்ட் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் வாட் அவர் ஃப்ளேவர் தட் ஹி பிரிங்ஸ் இன்ல இன் ஈச் கேரக்டர் தட் ஹி ஹஸ் பிளேட். And somewhere I you know, there's certain actors you love, certain characters you love, but I feel like Raghuram sir is one such actor who should have gone even more beyond than anyone else. Beyond anyone else in Solamode, you have to understand. Kandipa. Ma'am, and in the padathoda trailer paakumbodhu enakku purinjadhu enna, ஒரு ஹீரோயின் ரெண்டு ஹீரோவை லாக் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஹீரோன்றதை கடைசியாக எப்படி லாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஒரு ஐடியா தான் எனக்கு இருந்தது. அண்டு இப்படி ஒரு கண்டெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நார்மலாக வெளியிலேருந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்துலேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பிரேக் பண்ணி தான் படமாக பண்ணியிருக்க போகிறீங்க. அண்டு உங்களுக்குள்ளே அது எத்தனை நாள் ஒரு டிஸ்கஷனாக போச்சு? ஏன்னா இப்படி ஒரு கேள்வி வரும், அதை எப்படி படத்தில் ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம்? சரி, நாங்கள் வந்து ஆனஸ்ட்டாக ஒரு ஒரு கதை எழுதி, நாங்கள சின்சியராக ஒரு கதை எழுதி நான் ப்ரெசென்ட் படமாக பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே, பீப்புள் லைக் இட், ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஐ எம் ஹோப்பிங், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தான். இன்னும் ஸோ இது இதில் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு நர்வஸாக இருக்கு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சேன் ப்ரெசென்டிங் அ தமிழ் ப்ராஜெக்ட். அனந்தமாக விட்டுருங்க, ஆஸ் அ ஃபில்ம் அப்படின்ட்டு படமாக நான் வந்து ஒரு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கேன். பட்
பட் ஐ பிலீவ், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரொம்ப அதில் இன்னும் இன்வால்வ் ஆனேன். ஸோ ஐ ஃபீல் பீப்புள் வில் லைக் இட், ஜாலியான படம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படியே வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் இன்னும். ஸோ ஐ ஃபீல் இட் வில் ஒர்க். அண்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் பார்த்தேன், உங்கள் கிட்ட அதை காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது என்னுடைய டாட்டர். எப்படி இருந்தது அவங்க இல்லைன்னு போது? ஐ எம் ஸ்டில் கெட்டிங் ஓவர் இட். ஐ கான்ட் ஐ நான் அதை பற்றி பேசுவேன். ரியலி இட்ஸ் இட் ரியலி அஃபெக்ட்ஸ். அண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க என் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மற்றவங்களுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வேற, யாராவது சொல்லும் போது அது இல்லை, யாருமே என்ன அவளோட பார்த்தாங்கன்னா என் டாக்டர் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை, என் வீட்டில் இருக்கு, பட் யா, பட் லைக் அந்த மாதிரி மேம் லைக் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை. மேம் அடுத்து யுவன் சாரோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மர்ச் பண்ணி அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுறேன் சொல்லுங்க. அதை பற்றி உங்களுக்கும் யுவன் சாருக்குமான அந்த ட்ராவல், எத்தனை வருஷம், எங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க? கண்ட நாள் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, இனி வரைக்கும் அதே தான், அப்படியே தான், அதே ரிலேஷன்ஷிப். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் அஃபெக்ஷன். ஹீஸ் அ வெரி பியோர் சோல் அண்ட் ஹீஸ் அ வெரி கிரேட் ஹியூமன் பீங். ஸோ எனக்கு அது அவரை பற்றி நம் வி ஆல் லவ் ஹிம்ல, நம்ம எல்லாருக்குமே வி லவ் ஹிம் ஸோ மச், அவ்வளோதான். ஸோ அது வந்து தட்ஸ் ஆல், இட்ஸ் ஜஸ்ட் தட். சார், நீங்கள் எப்பயாவது மியூசிக்கை பற்றி அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பேருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், அது சாங்காக கேட்கணுன்றது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கு, ஒருவேளை சாங் வெர்ஷனில் கேட்கும் போது வேறையா இருக்குமோன்றது என்னோட ஐடியா. அப்படி சும்மா இல்லை, நான் ஐ மீன் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓகே எனக்கு புரியுது, பட் நான் சார்கிட்ட நான் இந்த மியூசிக் பற்றி நான் பேசினது இல்லை, ஓகே படங்கள் பற்றி தான் பேசினோம், குறிப்பாக நம்ம படம் பற்றி தான் பேசினேன் ரீசெண்டாக. And we have a very limited conversation now. And like avaru romba pesamaatar naana romba pesamaatar, so naanga rendu per pesina evlo pesum avlo dhaan pesum. Naam adutha Nandini avama ethana varsha relationship ipo recent ah avangalude web series ona release a irukku, neengalum adukku wish pannirundinga, adha pathi solunga. Nandini vandu film institute la padichanga, kandanal mudhila enoda assistant ah join pannanga and ஷீஸ் அதான் ஒரு நான் எல்லாருக்கும் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஒரு நந்தினி போதும் ஒரு டைரக்டருக்கு ஆஸ் அன் அசோசியேட், எல்லா வேலையும் பண்ணிவிடுவான். சச் அன் எஃபிஷியன்ட், சச் அ டேலண்டட் பர்சன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷீ செட் நான் தனியாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஹர் ஓன். அண்ட் அவங்களுடைய ஜேர்னியும் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட ஜேர்னி மாதிரியே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் இன்னைக்கு நான் எந்த சோஷியல் மீடியா பார்த்தாலும் இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க டீம் ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, பிகாஸ் ஷீ டிசர்வ்ஸ் தட் அண்ட் மச் மோர். சார், நீங்கள் வெப்சீரிஸ் ஏதாவது ஒன்று யோசிச்சு இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா இருக்கா? எதனால் அது இப்போ வரைக்கும் அப்படி ஒன்று ப்ராட்டுக்குள்ளே வரலன்னு தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை ஃப்ராங்காக சொல்லணும்னா, பட் நானும் எந்த வெப்சீரிஸும் எனக்கு லைக் ஒன்றும் எனக்கும் மேபி நான் அந்த ஐடியாவில் இல்லை, நான் அது ஓப்பனாக இல்லாததுனால நான் எனக்கு அது இன்னொரு யாருமே வந்து அப்ரோச் பண்ணலை. ஒன்று ரெண்டு வந்துச்சு, பட் நான் அது பெரிய அப்போ நான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால நான் அதை கேட்கல. ஸோ யா, ஸோ எனக்கு என்னென்னா வெப்சீரிஸ் பண்ணுறது ஓகே, பட் எனக்கு அது அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமில் ஒரு ரெண்டு படம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா என்னோடய பிகினிங்கில் ஃபஸ்ட் டூ ஃபிலிம்ஸுமே நான் இட் வாஸ் லைக் நிறையா டைம் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், ஸோ அதனால நிறையா படங்கள் இப்போ பண்ணணும்னு அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கேன். ஸோ அதனால மேபி யா. அண்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த ரெண்டு படத்துக்கான டைம் எடுத்துக்கிட்டேன்னு, பட் அந்த டைம் எடுத்ததுனால தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ன்ற ஃபீல் எனக்கு. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான், இப்போ அதே டைம் எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா நம்மளுடைய படங்கள் ரொம்ப கம்மியாயிடும். இந்த ஆக்டராக ஒரு பேலன்ஸ் பண்ணுறது, இப்போ அந்த ஸ்ட்ராங்னஸும் இந்த படத்துக்கு வேணும்னும் போது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது எவ்வளோ அது ஒரு ஆக்டராக பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஐ திங்க் வென் யூ ஸ்டார்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அன் ஆக்டரா. I think when you start, I think you should go slow and I believe in it, and being select from the project is what defines you, and audience vandu inda actors inda mari quality of films kudukranga inda mari performance avarkitta undu irukku nu solli or trust belief or trust create avu and the trust ah nambi dhaan neenga adutha adutha padangal
வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் பண்ணுற படங்கள். ஸோ அது பிகினிங்கில் நான் எடுத்த ரீசனும் அதுதான். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் லைக் லைக் சைன் அப் ஃபார் டூ மினி ஃபிலிம்ஸ். ஸோ தர்மணிக்கு அப்புறம் ராக்கி, ராக்கிக்கு அப்புறம் அஸ்வின்ஸ், அந்த 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 ஒரு டைம் பீரியட் ஆச்சு. அந்த டைம் பீரியடில் நான் குவாலிட்டியான ஒரு ஃபிலிம்ஸ் பண்ணுறனால தான் இப்போ இவ்வளோ படங்கள் வந்து பண்ண முடியுது. மேம் இந்த போட்டோ பயங்கர ஸ்பெஷலாக இருந்துச்சு. தீபக் ப்ரோ, தீபக் வந்து இந்த போட்டோ பார்த்து அவருக்கு பாரு இது எப்போ அப்லோட் பண்ணீங்க? ஆமாம், அவருக்கே தெரியல, அவர் ஆக்சுவலி பார்க்கல அது. ஓ அப்படிங்களா. தீபக் வந்து ஆக்சுவலி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் டெலிவிஷனில். ஓகே. 1997ல் தூர்தர்ஷன்ல வந்தது. அதுக்கு பேரு பேரு உறவுகள் ஒரு தொடர் கதை அப்போ வந்தது. அதை வந்து அதில் வந்து இவன் ஒரு குட்டி பையனாக வந்து என்னை வந்து மீட் பண்ணார். ஹி டிட் சச் அ பிக் ரோல், சச் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கை தீபக் இஸ். ஸோ அங் அண்ட் ஹி டிட் அ வெரி பிக் ரோல். அதாவது அந்த அந்த ஸ்டோரி வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் சிஸ்டர்ஸ் பற்றின கதை. அவங்க டீனேஜ்லேருந்து அவங்க 50s வரைக்கும் போகும். அது வந்து தேவதர்ஷினி அண்ட் மனோ சித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஞாபகம் இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் வந்து நடித்தாங்க. அண்ட் அதில் ஹீ பிளேட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதுதான் நான் அதை வந்து நான் என்னுடைய ஓல்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது திடீர்னு தீபக்கோட ஃபோட்டோ இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே தீபக் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அவன் பார்க்கவே இல்லை. பழைய ஐஸ்வர்யா இப்போ இருக்க ஐஸ்வர்யா ரெண்டு பேரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி அந்த ஒரு டைம்? கிரேட் ஃபீலிங். ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இது ரெண்டு பேரும் காமனா காமனா இல்ல. ஓகே, ரெண்டு ரெண்டு ஐஸ்வர்யாவும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. வெரி 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 ஸ்மார்ட், வெரி வெரி டேலண்டட் விமன். அண்ட் ஐ அம் சோ கிரேட்ஃபுல் தட் நான் ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவ்வளவுதான் சார். நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ்வர்யா நானும் லைக் வி ஸ்டார்டட் அ ஜேர்னி டுகெதர் அரௌண்ட் த சேம் டைம். அவங்க மாயநதி பண்ணும்போது நான் தரமணி பண்ணேன். போத் ஆஃப் இஸ் மேட்டட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ். ஐ மீன் அவங்க பெஸ்ட் டெபியூ மலையாளத்துக்கு வாங்கினாங்க, நான் தமிழில் வாங்கினேன் ஃபிலிம் ஃபேர்ல. ஸோ அப்போலேருந்தே வி லைக் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க ரொம்ப ஜோவியலாக பப்ளியான ஒரு பர்சன் தான். அப்போலேருந்தே வி வாண்டட் டு ஒர்க் ஒன் ப்ராஜெக்ட் டுகெதர். அது பொண்ணுன்ற கண்டெயின்ல ஹேப்பன். அண்ட் யா, அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த அதுதான் சொல்கிறேன்ல, சீனா ஒர்க் பண்ணும்போது செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப காம்பீட் பண்ணுவாங்க. லைக் நம்மளோட பெட்டராக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அது அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு ஓகே இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும், பிகாஸ் ஷீஸ் நம்மளை நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருந்துட்டோம்னா ஷீல் என்கல்ஃப் யூ வெரி மச். அது அந்த ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. அது அசோக்கே என்கிட்ட சொல்லுவோம் செட்டில், பாத்துறா நான் ஒரு சீன் ஒன்று பண்ணேன், அது எனக்கு தெரியாமலே ஒன்று ஒன்று பண்ணிடுச்சு, அது நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுன்னு, பட் அது ஒன்று வேற ஒன்று பண்ணுது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது பயங்கரமாக அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ இது இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி காம்பீட்டிங் டு யூனோ டு ஒர்க் வித் ஹர். அண்ட் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கான கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் வெல். அண்ட் அசோக் அண்ட் ஐஷூஸ் கெமிஸ்ட்ரி இஸ் கம் அவுட் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்லி. ஸோ படம் பார்க்கும்போது இருக்கும். இது எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம், அது அழகாக அவர் சொல்கிறாரு. அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படின்றது, அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும்ல சார் எனக்கு. அது இதில் என்ன ரொம்ப சொல்கிறல்ல, எங்கள் படமும் அப்படி தான் ஒரு இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம், வி ஆர் டிரான்ஸ்பரண்ட் பீப்புள், அவ்வளோதான். வாட் யூ சீ இஸ் வாட் யூ கெட். ஓகே, இது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறதுலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் உள்ள சோகம் இருந்ததுன்னா அதை நான் வெளில காட்டிக்க மாட்டேன். பட் நிஜமாவே சொல்றேன், வெரி ஆனஸ்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ இதுல என்ன ஹைட் பண்ணதுக்கு, வி ஆர் ஹாப்பி. இல்லை அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தானே, கண்டிப்பா படத்துக்கு நல்லது தானே. அண்டு ஸ்க்ரீன்ல ஒரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க மானிட்டர்ல, ஒரு டைரக்டரா அதை பார்க்கும்போது நம்ம சீனை இன்னும் அவங்க பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அது ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு அப்படி ஒரு சீன் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் ஒன்று பெட்டரா பெஸ்டா எல்லாமே நிறைய சீன்ஸ். அந்த மாதிரி நாங்க ஒரு ஹோல் ஒரு 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 மாண்டாஜ் சீக்வன்ஸ் பண்ணிருந்தோம் மூணு பேருக்கும். அண்ட் அது வந்து பயங்கர மூணு பேரும் அப்படி, அதாவது அவளுக்கு தெரியக்கூடாது ஆனா தெரியும், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி கிளவுன் பண்ணுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணோம், அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப எனக்கு ரொம்ப
ஐ ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபிலிம் அவ்வளோதாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி லக்கி தட் எல்லாருமே தே பிலீவ்ட் இன் இட், அவ்வளோதான். ஓகே இதுதான் இந்த இந்த பிச்சில் தான் நம்ம இந்த படத்தை பண்ண போகிறோமோ, ஓகே இந்த பிச்சிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. அண்டு படங்கள் எப்பவுமே ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு இல்லை அந்த படம் மேலே பெரிய எதிர்பார்ப்புனா அதுக்கான பார்ட் டூ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் ஏதாவது ஒரு படம் பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அப்படி ஒன்று நடந்திருக்கா? I think Rocky 2, we spoke, me and Arun, Rocky பண்ணிட்டு இருக்கும்போதே Rocky 2 பற்றி பேசியிருக்கோம். பட் இப்போ அருண் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் அண்ட் நான் இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால அது Rocky 2 எப்போ நடக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அப்போ ராக்கியை ரீரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோட தாட் ப்ராசஸ். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் யா ஐல் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். அண்டு ஜெயிலர் 2 அதை பற்றி கேட்காம நல்லா இருக்க முடியல. இப்போ வரைக்கும் அது ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் அதில் இருப்பீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி தெரியும்? இருக்கா ஃபஸ்ட்டு ஜெயிலர் 2 இருக்குதா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நம்ம டாக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் க்ரூ மெம்பர்ஸ் கிட்டேயும் நெல்சன் சார்ட்டையும் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. பட் யாருமே கன்ஃபார்ம் பண்ணலை, அது யாருமே பண்ணுறோம் பண்ணலன்னு கூட சொல்லலை. ஸோ ஐ திங்க் ஒரு வேளை ஜெயிலர் 2 நடந்துச்சுன்னா ஐ பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம். அண்டு நீங்கள் மேம், நீங்கள் ஏதாவது செகண்ட் பார்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருக்கீங்க? எனக்கு முக்கியமாக அனந்தமில் அந்த ஹாரர் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃபுல் லென்த் ஒரு சீரீஸாக அது மிரட்டியிருந்தீங்க ஒரு மாதிரி. அதனால நான் ஒன்று யோசிச்சுட்டு, ஒரு ஃபுல் லென்த் ஹாரர் படம் பிளான் பண்ணியிருப்பீங்களா அப்படி ஒன்று இருந்தால்? இல்லை பிளான்லாம் இருக்குது, பண்ணலாம். இதை நான் மேபி கண்ட நாள் முதல் 2 கூட பண்ணுவேன், யாருக்கு தெரியும். வாவ். ஒன்னொன்று கண்டேன் அதுக்கப்புறம் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம் பயங்கரமா இருந்தது. அந்த ஐடியாவும் பயங்கர சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. ஐ மீன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டேக் அவே ஃபிலிம் ஃபார் த ஆடியன்ஸ். லாட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், சிஜி இருக்கு. ஸோ அகெயின் இட்ஸ் காட் அ ஹியூஜ் காஸ்ட், சத்யராஜ் சார், ராஜேந்திரன் சார், தானியா. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் இந்திரா கமிங் அப் எல்லாமே. தட்ஸ் ஆல்சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அகெயின். தட்ஸ் கம் அவுட் ரியலி வெல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டார்க்கான த்ரில்லர் அந்த ஃபிலிம். ஸோ யா, இந்த ரெண்டு படங்கள் இருக்கு இந்த வருஷம். ஸோ லெட்ஸ் வெயிட். நானா அதான் சொன்னேன்ல, இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் டூயிங் அ வெப் சீரீஸ், அதுக்கப்புறம் மீன் பிச்சிங் ஃபார் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ். ஐ எம் நாட் ஷுவர், மேபி ஒரு ஃபிலிம் நடக்கும் தெரியல எனக்கு. I'm not saying anything right now. You know, anything can happen at any point. கண்டிப்பாக. மேம், கடைசியாக டெக்னீஷியன்ஸை பற்றி பேசிடலாம். இந்த படத்தோட சினிமோகிராஃபர் இதுக்கு முன்னாடியும் அனந்தமில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி சொல்லுங்கள். ஓகே, என்னுடைய இந்த படத்துக்கு பொண்ணுட்டிருக்கான என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் பகத், அவர் என் கூட அனந்தமும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்து ராஜீவ் மேனன் சாருடைய அசிஸ்டண்ட், மைண்ட் ஸ்க்ரீனில் தான் படித்தார். அண்டு ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ என்ன, எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியானாலும் அவர் வந்து அப்படி புஷ் பண்ணி, யூனோ, ஹீ வில் ஒர்க். அண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் பேசாதவர், பட் ஆனால் ரொம்ப என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணார். லிட்ரலி நிஜமாகவே என்னுடைய பலமாக இருந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணார். தென் என்னுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா, ஹீஸ் நான் என்னுடைய அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய கண்ணாமூச்சி என்னடா தான், இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கண்ணாமூச்சி என்னடா தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய படங்கள், சுதா கோங்கரா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷியும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ அண்ட் ஐ ஆர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நான் சொல்லவே வேண்டாம். நான் வந்து ஓகே டா, ஃபுட்டேஜ் வந்திருக்கு சதீஷ் பாருடா அப்படின்னா, ஓகே நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒன்லி இது தான் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சிங்க் இருக்குது. என்னுடைய ஆர்ட் டிரெக்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் சூர்யா ராஜீவன், யங்ஸ்டர், அதாவது இன்னும் அவங்கெல்லாம் 30s இல்லை. ஓகே, ஹீ அண்ட் அனந்தம் அவர் பண்ணும்போது ஹி வாஸ் 25. ஓகே ஓகே. அண்ட் அந்த செட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணதுன்றது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இஸ் வெரி யங் டேலண்ட்.
அதுக்கப்புறம் என்னுடைய கோ ரைட்டர் பற்றி சொல்லணும், ரீமா ரவிச்சந்தர். அனந்தமும் ஷீ கோ ரோட் வித் மீ கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இதுக்கும் ஷீ இஸ் த கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அண்ட் இன்னும் அடுத்த வர ப்ராஜெக்ட்லையும் ஷீ இஸ் த கோ. ஸோ என்னுடைய ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்டில் வி போத் ஹவ் ரிட்டன் டுகெதர் த ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரி அஃப்கோர்ஸ் இஸ் மை ஐடியா அண்ட் அதுலேருந்து வி டெவலப் இட். ஸோ இது இருக்குது. தென் வி ஹவ் அஃப்கோர்ஸ் யூஎன் சார், டெக்னீஷியன் சொல்லவே வேண்டாம். தென் ஐ நீட் டு டாக் அபவுட் த காஸ்ட்யூம்ஸ் அண்ட் லுக் ஆஃப் த ஃபில்ம். ஜஃப்ரூன் மேம் தான், மிஸ்ஸஸ் யுவன் தான் வந்து காஸ்ட்யூம் அண்ட் ஸ்டைலிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது அது அவங்களுடைய கலர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்னும் டெக்ஸ்சர்ஸ், கிளாத் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாங். எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோல் ரெட்ரோ ஃபீல், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங்குக்கு அந்த ஹோல் ஒரு ரெட்ரோ ஃபீல் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஏற்றபடி தான் அவளுக்கு அந்த காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த பூ போட்ட அந்த அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது அவங்க இது. அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. ஐஷோட ஸ்டைலிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனோ, பிகாஸ் அந்த ஒரு பொஹிமியன் கேர்ள், யூனோ, ஒரு ஒரு ஒர்க்கிங் கேர்ள் பட் ஹூஸ் லிட்டில் யூனோ மெஸ்ஸி அண்ட் யூனோ ஒரு ஷீஸ் கன்ஃபியூஸ். அந்த அந்த ஜென்ரேஷன் அவங்க பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே ஆகணும், அவங்க பண்ண ஒர்க்கு. தென் உதய் தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணார். ஸோ உதய் இஸ் அ வெரி சீனியர் பர்சன் பட் ஸ்டில் எனக்கு வந்து அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ ஹீ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ எனிபடி எல்ஸ் யுவன் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இந்த படத்தில் வந்து எல்லா சாங்குமே ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு லிரிசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் டு மென்ஷன் தட். இப்போ வந்து என்னம்மா என்னம்மா விச் இஸ் ஐ திங்க் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா பண்ணியிருக்காரு. சுந்தரி அப்படின்ற சாங் வந்து நிரஞ்சன் பாரதி ஹஸ் பென் த லிரிக்ஸ் ஃபார் தட். தென் இது கவிதை கொட்டுதுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது சிவானந்த் அவர் வந்து பண்ணியிருக்காரு. தென் அந்த சன்லைட் பட்ட கண்ணுக்கு அது வந்து துரை பண்ணியிருக்காரு. தென் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சாங் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் அவர் பண்ணிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நாங்க ஒரு டிஃப்ரெண்டா ஓகே ஈச் சாங் வேற வேற பர்சனோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம். ஒரு ரெண்டு சாங் கொரியோகிராஃப் பண்ணது வந்து சதீஷ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு சாங் நாங்கள் வந்து ஆக்சுவலி டெல்லியிலேயே போய் ஷூட் பண்ணி ஒரு டீமோடையே நாங்கள் ஷூட் பண்ணோம். சன்லைட் சாங் ஏன்னா அது வந்து ஒரு அந்த ஒரு ஒரு ஃபங்கி வீடியோ ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த அந்த டீமோட போய் ஷூட் பண்ணோம் அது. ஸோ தட் வாஸ் ஆல்சோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ், யூனோ, டு கிவ் அ ப்ராஜெக்ட் இன் சை நீங்கள் யூ விஷுவலைஸ் இட், இது என்னோட ஐடியா அப்படின்னு. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட். தென் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ், யூனோ, இப்போ மேத்யூ வர்கீஸ் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, அப்புறம் சச்சோ அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீஸ் டன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தீபா சங்கர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் அபிஷேக் சங்கர்னு ஒரு பையன், ஸ்மிருதி பரமேஸ்வர், தென் அமிர்தா லக்ஷ்மி, ஸ்வேதா சேகர், ஸோ லாட் ஆஃப் பீப்புள், யூனோ, சச்சு சரஸ்வதினு இன்னொருத்தங்க ஒரு மதர் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், யூனோ, அண்ட் எல்லாமே ஒரு ஆக்சுவலி பட் அப்படி பார்த்தோம்னா பட் யாருக்குமே அந்த செட்டில் வந்து எங்களுக்கு இந்த ஈகோ விஷயமே கிடையாது. வி ஆல் ஒர்க்ட் அஸ் அ டீம். என்னுடைய மற்ற அசிஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லணும், கோவிந்த் அண்ட் பிரதாப், இல்லைன்னா அடிச்சிருவாங்க மேம் எப்போவுமே. காஜல் இஸ் மை அசோசியேட் டைரக்டர். ஸோ இவங்களை பற்றிலாம் சொல்லனா அடிச்சிருவாங்க, என்ன மேம் எங்களை பற்றி சொல்லு. ஸோ ஸோ இட் வாஸ் என்னை சுற்றி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யுவன் அண்ட் மீ தான் கொஞ்சம் ஓல்டர், யுவன் இஸ் ஆல்சோ யங்கர் தென் மீ. ஸோ ஐ வாஸ் லைக் லிட்ரலி லைக் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சில்ட்ரன்னை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் செட்டில். பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஐ திங்க் அப்போ தான் வி கேன் ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ். கண்டிப்பாக வி டோன்ட் வாண்ட் பி ஸ்டக் இன் த ஓல்ட் ஸ்கூல், வி வாண்ட் கீப் திங்கிங் ஆஃப் நியூ திங்ஸில். தட் இஸ் வாட் ஐ என்ஜாய்ட் இன் திஸ். அனந்தம்லேயும் அப்படி தான் இருந்தது. ஐ ஹேட் ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ், ஸோ மச் புது டேலண்ட் நான் பார்த்தேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் மீ. I build bonds like that. அவ்வளோதான், bonds last for life. Super, thank you very much. படத்தோட சக்ஸஸ் பீட்ல எல்லாரையும் மீட். Thank you.